பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்குறோம்னு சொன்னாங்க நைட் டின்னருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நைட்டு இது என்ன பிளேஸ் தாண்டி வந்திருப்போம், கோழிக்கோடு. கோழிக்கோடு தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ செம்ம வைபா வந்து கேங்லாம் கிரியேட் பண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கேங்ல அண்ணா வந்திருக்காங்க. அவங்க பேரு நிபி. நிபி என்ன ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம வைபா வந்து போயிட்டு இருக்குது நமக்கு. அவங்க வந்து ஆமா லவ் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அவங்க நாளைக்கு காலையில் இறங்குவாங்க, நைட்டு 12 மணிக்கு இறங்கிடுவோம். இங்கே பாருங்க, எங்களுக்கு அடுத்து அவங்க வந்து லெமன் சாதத்தையும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் உறவு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. போதுமா போதும், உங்களுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க. போதும் 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 சொன்னா அவன் வாங்கிட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி இந்த இது போதும் போதுங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க. தொட்டுக்க வந்து இந்த பக்கத்துல இருந்த அக்கா வந்து நமக்கு தக்காளி குருமா கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பாருங்க. அப்படியா, என்னது? போதுமா போதும் போதும் போதுமா, ரொம்ப நன்றி. அக்கா கொடுத்த சட்னி 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 இது கொடுத்த சட்னி வந்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆடி போடுங்க. இட்லி இட்லி பொடி இட்லி பொடி பிளஸ் இப்படி குறைந்து கட்டிக்கிற வேண்டியது தனியாந்து ஒதுக்கிட்டு இருக்க. சொந்தம் உள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கும் மேல. நம்ம பாட்டி வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் கருவாடு சம்பல் மீன் சம்பல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவையல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இங்கே 100 ரூபா 90 ரூபாய்க்கு கொடுத்து என்ன சாப்பாடு வாங்கினாலும் நல்லாவே இருக்காது. நம்ம டேரெக்டாக வந்து உடுப்பியில் போய் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி பாட்டி கொடுத்த சப்பாத்தி. நாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப வந்து
ப்ரமோஷனுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாங்குறோன்னு சொன்னாங்க நைட் டின்னருக்கு. பிரியாணி வாங்குறோன்னு சொன்னாங்க, சிக்கன் பிரியாணி வாங்குறோன்னு சொன்னாங்க. நாங்களும் ஆசை ஆசையாக பிரிச்சுட்டு பசியில் சாப்பிட வந்தோம்னா சிக்கன் மட்டும் உள்ள இருக்கு. ஆனால் சோறு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கல்லில் வெள்ளை சோறும் மஞ்சள் புளி எலுமிச்ச சோறும் கலந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் பிடிக்கவே இல்லை எனக்கு. இந்த பிள்ளைய கொஞ்சம் காட்டி கோலமாக போய். மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ காலையிலே வந்து இப்போ ஷூட்டுக்காக கிளம்பிட்டோம் எல்லாருமே. இப்போ நமக்கு வந்து காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா வெஜ் புலாவ் கொடுத்துருக்காங்க. காலையிலே வந்து சோறு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இட்லி பழைய கஞ்சின்னு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வெஜ் புலாவ் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நேற்று சாப்பிட்ட பிரியாணிக்கு இது வந்து ஓகே, பெட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அப்புறம் முள்ளங்கி அப்புறம் பீன்ஸு கேரட்டுன்னு போட்டு பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் ரைத்தா வந்து கொடுத்துருக்காங்க. ரைத்தாக்குள்ள பார்த்தீங்கன்னா தக்காளி தான் போட்டிருக்காங்க. மக்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காரில் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம வந்து பீச்சுக்கு வந்து வந்துட்டுருக்கோம்.